Hello friends, welcome to Nithyashree's World. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல்லும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம கடாய் வெஜ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாய் வெஜ் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மூணு காயும் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல நீளமாக நறுக்கி அதை வந்து குக்கரில் வேக வைக்கிறேன். கடாய் வெஜ் செய்கிறதுக்கு கடாய் மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அது சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அதை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வறுத்தாச்சு, அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. மிளகையும் வறுத்தாச்சு, அதையும் நம்ம அது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 2 ஏலக்காய் அதையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு, காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரெண்டோட ஸ்பைஸ்னஸும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பின்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொர கொரப்பாக ஒரு ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தோடனே நம்ம வந்து அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததும் நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணணும். பியூரி பண்ணுறதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, தக்காளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் வெஜிடபிளில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதை நல்லா சேர்த்து கொதித்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல கடாய் மசாலா, அதை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடாய் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா திக்காயிருச்சு, அதனால் நான் காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள் வேக வச்ச தண்ணி இல்லை ப்ளெயின் வாட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக கடாய் வெஜ் வந்து ரொம்ப கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சுன்னா நம்ம கடாய் வெஜ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக அது கூட கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை கொஞ்சம் க்ரீம் வந்து சேர்த்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கடாய் வெஜ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு கருப்பு ஏலக்காய் கிடச்சா நீங்கள் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.